போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய 8 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்களான சலீம் மைதீன் ஆகியோர் குடும்பத்தோடு தலைமறைவாக உள்ளனர். விசாரணைக்கு ஆஜராகாததால் ஜாஃபர் சாதிக் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை ஜாஃபர் சாதிக்கின் வீடு மற்றும் சகோதரர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் நிலம், திரைப்படங்கள் தயாரிப்பு, வங்கிக் கணக்கு உள்ளிட்டவை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அங்கு கைப்பற்றப்பட்ட வங்கி ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது 8 வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளன.